அந்த கொழுப்பு மூலமாக ஒரு தேர்தலை வென்று விடலாம் என்பது ஒரு நப்பாசு. எனக்கு தெரியும், நான் ஒரு கரூர்காரங்க எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா எல்லா ஊர்லயும் திமுக காரங்க இருக்கிற மாதிரி கரூர்ல இருக்கிற திமுக காரங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நான் நேத்து எங்க ஊர் திமுக கார ஒருத்தர் பார்த்தேன், என்னன்னே கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்கேன், இந்த ஊர் நல்லா தான் இருக்கு, இங்க எதுக்கு வந்தேன்? நீங்க கரூர்ல பண்ற அட்டகாசமே தாங்க முடியாம இங்க எதுக்கு வந்தேன்? அண்ணே, போன எலெக்ஷன் கொலுசு வாங்கினேன், அந்த கொலுசு இங்க கொடுக்க வந்தேனே. நான் கேட்டேன், 2021 கரூர்ல கொடுத்தி அதே கொலுசு ஐயா அப்படின்னு. அதே கொலுசுனே ஹைதராபாத்ல வாங்கினே, அந்த கொலுசுனே. அட பாவிகளா, ஹைதராபாத் கொலுசை கொண்டு வந்து கொலுசு அதிகமாக தயாரிக்கிற கோயம்புத்தூர்ல எதுக்கியா கொடுக்கறேன்? அதான் சொல்ல மாட்டேன். அவர் சொல்லினா கூட நான் சொல்லி ஆகணும். இந்த கொலுசை நேற்று கோயம்புத்தூர்ல சோதனை செய்து பார்த்தேன். இந்த கொலுசு என்ன அப்படின்னு நம்ம கவுண்டமணி அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், ஈயம் பூசின மாதிரி இருக்குன்னு. இந்த கொலுசு மொத்தமாக 16% வெள்ளி இருக்கக்கூடிய கொலுசு. ஒரு நல்ல கொலுசுனா 100% வெள்ளி இருக்கணும். 16% வெள்ளி இருக்கக்கூடிய ஒரு கொலுசு, அதை டெஸ்ட் செஞ்சு அந்த ரிப்போர்ட் இங்க இருக்கு. அதாவது கம்பியின் மீது வெள்ளி பூசின மாதிரி இருக்கணும், வெள்ளி பூசாத மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதை போட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு கம்பிய பெயிண்ட் அடிச்சு கொடுத்த மாதிரி. எத்தனை நாட்களுக்கு ஒரு மக்களை முட்டாளாக்க முடியும் என்று இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அந்த கொலுசே ஒரு உதாரணம். என் கையில் இந்த லேப் ரிப்போர்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் இருக்கேன். அதனால கரூர் திமுக காரங்களை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன். சமுதாயம் நல்லா இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை தனி பெருமை இருக்கக்கூடிய ஒரு